ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பாருங்கள் எப்படி. இன்றைக்கி வந்து நான் காட்டுக்கு போகிறேன், எப்படின்னு எப்படி இருக்குது, நேச்சுரலாக எப்படி இருக்குது அதெல்லாம் இப்போ வந்து மலை உச்சிக்கு போயிட்டு பார்க்கலாம். இதான் காட்டுக்கு போகிற வழி பாருங்கள். இதே வழியாக போயிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும். ஏன்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் உயரத்துக்கு நம்ம போகணும். மேலே எப்படி எப்படிலாம் இருக்குது அதெல்லாம் இன்னைக்கு வந்து எவ்வளோ அழகாக இருக்குது, பறவைகள் எப்படி இருக்குது அதெல்லாம் இன்றைக்கி வந்து பார்க்கணும். உச்சிப்பகுதிக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட இது கடந்து வரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம வந்து மலை உச்சியை பார்க்கணுன்றதுக்காக பாருங்க. மூச்சு பயங்கரமாக எடுத்துச்சு, இருந்தாலும் நம்மளுக்கு பயனுடுத்து நம்மளுடைய பயணத்தை தொடங்குவோம். பாருங்க வந்துட்டோம். மூச்சு வந்து 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஏறணுனால மூச்சு திருவிழா பாருங்க. இப்படி இருக்கு பாருங்க. இதில் வந்து பயங்கர தெரியும். அப்படியே இது கடந்து வந்து உச்சி குச்சும் பகுதிக்கு வந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய 2 காட்டுக்கு இடைப்பட்ட பகுதி இப்போ நான் பார்க்க போகிறோம். பாருங்க எவ்வளோ பெரிய பாறை. இதுதான் வந்து கொத்திகள்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இந்த பாறை தான் கொச்சி கொச்சி கண்ணு சொல்லுவாங்களாம். இப்போ எங்கள் தாத்தா காலம் எங்கள் தாத்தா கொத்தி காலத்தில் இவ்வளோ பெரிய பாறை. இதெல்லாம் வந்து டைரெக்டாக நம்ம வந்து லைவாக வந்து பார்க்கலாம். பார்க்கும்போது எப்படி எல்லாம் தெரியும் இங்கே பாருங்க. பார வழியாக கீழே போயிட்டு ஊற்றுமா. ஒரு 2 நிமிஷம் உட்காந்து எப்படி எப்படி இருக்குன்றதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. பயங்கரமாக மூச்சு எடுத்துக்கிச்சு, என்னால் வர முடியல. கஷ்டப்பட்டு சரி நம்ம உச்சந்தலை பகுதிக்கு வந்து ஒரு வழியாக காட்டினுடைய இயற்கை வசதி வந்து பார்க்குறோம். வேற இடத்த பார்க்குறீங்க பாருங்க, நல்லா தெரியுது. இதை வந்து பாருங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 காடு இருக்கும். கிட்டத்தட்ட வந்து மேலே ஏறி இது கீழே இறங்கிட்டு நம்ம மேலே ஏறி அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள் காட்டுலாம் எப்படி இருக்குன்னு எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லாவே இப்படிலாம் நீங்கள் ஏறி வேணும்னு கூட நீங்கள் கேட்கலாம். இருந்தாலும் நான் வந்து என்னை நம்ப முடியாது தான் நான் ஏறி இருக்கும் பாருங்க. பாருலாம் எப்படி இப்படிலாம் இருக்கு பாருங்க. டைரெக்டாக ரொம்ப கஷ்டம்தான் அந்த மாதிரிலாம் ஏறி வந்து நம்ம டைரெக்டாக வீடியோ எடுத்து போகிறதா ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டோம் காட்டில் எப்படி எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்றதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து கிளாஸ் எனக்கு லீவு, அதனால் வந்து இங்கே காட்டு பகுதிக்கு வந்திருக்கேன். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் தங்கி ஒரு விவசாயிங்கெலாம் வந்து ஆட்டெல்லாம் ஓட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுருவாங்க. ஒரு 2-3 நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அதே வீட்டுக்கு போயிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் தாத்தா பாட்டி. ஏதோ காலேஜ் அந்த மாதிரிலாம் இருக்கு.
மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் இந்த பாறை வழியா ஒரு படியா மேலே ஏறியாச்சு. பாருங்க தேகுமரம் எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு நிலைப்படியா இன்னைக்கு தெளிவை பார்த்துக்கிட்டு போயிருக்கோம். வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க எவ்வளோ உச்சம் எவ்வளோ ஆயிடுச்சு. பாருங்க இந்த பார்வையில தான் நான் ஏறிக்கிறேன். ஏறி பார்த்துட்டு போய் இறங்கிட்டே இருக்கும். இதோ கையை ஊனிக்கிட்டு தான் இந்த மாதிரி இறங்கணும். ஏன்னா பறை வந்து பாறை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாய்வாக இருக்குது, நல்லா ஷார்ப்பாக இருக்குது. வலிக்கி விட்டுருச்சுன்னா கிளை விழுந்துடும். இறங்கியாச்சு. இந்த பகுதியெல்லாம் பாறை தான். இருந்தாலும் பாருங்கள் இந்த ஒரு இடத்துல வந்து தண்ணி வந்து தேங்கி இருக்கிறது. பாருங்கள் இந்த பக்கம் மழை பெஞ்சு கூட ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மாதம் ஆயிருக்கும். இருந்தாலும் தண்ணி பாருங்கள் எப்படி தேங்கி இருக்குன்னு பாருங்கள். மொட்டாங்குனி எங்கள் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன் இது மாதிரி இருக்கும். இப்போ அது வந்து மொட்டாங்குனின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ வந்து இந்த வெயிலில் கூட இந்த பக்கம் தண்ணி தேங்கி இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பாறைகள்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி என்ன இடத்தெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக வந்து இடம் தண்ணி தேங்கி இடம். அப்புறம் இன்னும் நம்ம வந்து பார்த்து நிறைய ஒன்று பார்க்க வேண்டியது. அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிட்டத்தட்ட சாயந்தரம் ஒரு 3 மணி ஆயிரும். எல்லாம் சுற்றி பார்த்து வீடியோ எடுத்து வாங்க. 3 மணி ஆயிரும். பாருங்க மூங்கில்லாம் பாருங்கள் காலநிலையுடைய மாற்றத்தால் வந்து அடிஞ்சு போயிடுச்சு. எல்லாம் இதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட எல்லாம் வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி மூங்கிலாம் பாருங்கள் ஒரு அப்படியே குடும்பம் அடைஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. அழிஞ்சி போனது
சரித்திரம் கிடைச்சி மூங்கிலாம் இந்த மாதிரி தான் அழியுது காலநிலை மாற்றத்தின் காரணமாக அழியுமெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள் நம்ம கஷ்டம் மீண்டும் மீண்டும் பார்ப்போம். ஏதோ வத்திக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ விலங்குகள், ஏதோ பாம்பு இந்த மாதிரி ஏதோ வத்திக்கிற மாதிரியான இடங்கள் தான் இருக்குது. இந்த மாதிரியான பாறைகளுக்கு அடியில் தான் பாம்புகளும் சில வகையான விலங்குகளும் அமர்ந்திருக்கக்கூடிய இடம். ஒரு வழியான பாருங்கள் பெரிய பாறை, இங்கேருந்து மேலேருந்து பார்த்தா எங்க வீடுலாம் தெரியும். நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் காலையில் வந்து ஒரு 7 மணிக்கு காட்டு ஏற ஆரம்பித்தோம். ஒரு 1.5 மணி நேரத்தில் ஏறி வந்து இந்த வீடியோலாம் எடுத்து வந்திருக்கோம். ரொம்ப சுறுசுறுப்பாக தான் ஏறி வந்துச்சு. இன்றைய ஏறக்குல ரொம்ப டயர்டாகவே இருந்துச்சு. விவாதங்கள்லாம் நிறைய விலங்குகள் ஏதோ தங்க மாட்டேங்குது. பாம்பு அதெல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். பாம்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மலை பாறை அப்படின்னு சொல்லலாம். பாருங்க மேலே ஏறி நிச்சு பார்த்தா அந்த பக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏறி பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. இந்த மாதிரி பாறை மேல பாறை மேல நிச்சு மாறி எடுத்து காலையில எழுந்து இங்கே போயிருக்கு. யாரோ பாருங்க ஆற்றுல ஏதோ வெட்டுறாங்க. அவங்க இருக்கக்கூடிய பாறையிலேருந்து அப்படியே இது வழியா வந்து ஒரு பாறை இருந்துருக்கோம். பாருங்க எவ்வளோ தூரம் அது, இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும் பாருங்க. பாருங்க எப்படியா பாறை நிறைய கந்து நிறைய விஷயம் நிறைய இருக்கு. பொரிச்சு பறக்கிறது வந்து கட்டில் தயாரிக்கக்கூடிய ஒரு மரத்தை சேர்த்து அந்த மாதிரி கூட கட்டில் செய்யலாம். இந்த மாதிரி பொரிச்சுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் கட்டில் தயாரிக்கிறாங்க. கையிலாம் ஒரு மாதிரி ஓனாயின்னு சொல்லுவாங்க. கையில் நம்ம சாதாரண விவசாயம் ஓனாய் வரை இப்போ காட்டில் பாருங்க.
அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நடுப்பகுதி, அது வழியாக தான் தண்ணி போகும். அதுலேருந்து வளைஞ்சி வர தண்ணியெலாம் அது வழியாக போகும். இந்த மாதிரியான நேச்சுரல் சம்மந்தப்பட்ட வீடியோவும் விவசாய சம்மந்தப்பட்ட வீடியோவும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஸ்மார்ட் நேச்சுரல் ஃபார்மர் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் செல்வகுமார்.